அனைவருக்கும் காலை வணக்கம். உங்கள் நண்பன் 9468. இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம தான் நாமக்கல்லோடு சேர்ந்தாச்சுங்க. காலையில் 3:30 வந்து பஸ்ஸு ட்ராப் பண்ணியாச்சு. ஸோ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு லாட்ஜ் போட்டிருக்கேன், ரூம் போட்டிருக்கேன். ஃப்ரெஷ்ஷப் ஆயாச்சு. இப்போது நம்ம கிளம்பக்கூடிய டைம் ஆச்சு, நம்ம கிளாஸுக்கு போகக்கூடிய டைம் ஆச்சு. சரி, 10:30 ஆகுது. கொஞ்சம் முன்கூட்டியே போயிடுவோம், முன்கூட்டியே போகலாம்னு சொல்லி கிளம்பியிருக்கேன். ஸோ இங்கே வந்து இந்த நாமக்கல் வந்து என்ன பிரசித்தி பெற்ற ஒரு இதுனாக்கா, ஆஞ்சநேயர் டெம்பிள் இருங்க. இப்போ நம்ம அங்கே போக முடியாது, ஏன்னா டைம் இல்லை நமக்கு. ஆஞ்சநேயர் டெம்பிளுக்கு யாரோ வந்தீங்களா, கண்டிப்பாக ஆஞ்சநேயர் டெம்பிளை பாருங்கள். அந்த மலை மேலே வந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று இருக்குது, அந்த மலையை கட்டுற பாருங்கள் உங்களுக்கு. அதாவது பஸ் ஸ்டாண்ட் வந்து நல்லா கிளியராக தெரியும், சரிங்களா? அதையும் பார்க்கலாம். வாங்க, வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க, பஸ் ஸ்டாண்டில் டைம் ஓடிட்டுருக்கீங்க. காலைல 6:30 ஆகுது, சரிங்களா? அதே பஸ் ஸ்டாண்ட் கட்டுற பாருங்கள். இதுதாங்க நாமக்கல் பஸ் ஸ்டாண்டு. இப்போ நம்ம இங்கே தான் போய் பஸ் ஏற போகிறோங்க. இங்கே இருந்து பார்த்திங்களா, இந்த பஸ் நிற்கிது பார்த்திங்களா, அங்கே தான் போய் பஸ் ஏற போகிறோம். நாங்கள் போய்ட்டு பார்ப்போம். அதாவது இங்கே வந்து எல்லா ஊர்லேருந்து வர பஸ்ஸு இங்கே வந்துட்டு போவோம். ஒரு சில பஸ்ஸு பை பஸ்ஸில் போகிற பஸ்ஸுமே இருக்குது. ஆமாம், இந்த மலை மேலே கொடுக்கணும் பார்த்தீங்களா, இதுதாங்க. எதுவும் லட்சியம் பண்ணி கட்ட பாருங்கள். யாராக வந்தீங்களா, மேலே போக முடிஞ்சால் போகலாம். அது எழுத்தாம தான் வந்து கோயில் இருக்குங்க. யாராக போகிறவங்க தான் போகலாம், மேலே போக முடியும்னாக்கா. நம்ம நண்பர்களே, இதுதாங்க மலைக்கோட்டை. மலைக்கோட்டையில் மலை மேலே இருக்க கோட்டைங்க அது, நாமக்கல்லில். இது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு இடம் அது. அதே மாதிரி ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு அஞ்சு டெம்பிளுங்க. கிளாஸோட போகிறது பயணத்தை நம்ம தொடருவாங்க. டைம் ஆகிட்டுருக்கு, சும்மா டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. நம்ம இப்போ வந்து வேலையை போய் பார்ப்பாங்க நண்பர்களே. ஓகே, மீண்டும் வரேன், அங்கே போய் சந்திக்கலாம். இருக்குது கணபதி லாட்ஜின்ட்டு, இதுதாங்க லாட்ஜ் நாங்கள் தங்கியிருக்குது. ஓகே நண்பர்களே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லைலாண்டு ட்ரைனிங் சென்டர்கிட்ட வந்தாச்சு. ஸோ அங்கே தான் நிற்கிறேன் இப்போது, ஹைவேயில் தான் நிற்கிறோம். இந்த ஹைவே பார்த்தீங்கன்னாக்கா மதுரை கன்னியாகுமரி ராமேஸ்வரம் வரைக்கும் போக அந்த ஹைவே இது. ஸோ அந்த ஹைவே காட்டுற பாருங்க உங்களுக்கு. பார்த்திங்களா, இந்த பக்கம் போனோம் நாமக்கல்லு. நாமக்கல், சேலம், தருமபுரி, ஒசூர், பெங்களூர் வரைக்கும் போகலாம் அந்த ரோடு. அப்படியே பாம்பேவும் போகலாம். அப்படி அப்படி ஒரு ஹைவே இது. நம்ம நண்பர்களே, போயிட்டு நம்மள டிஃபன் சாப்பிட்டு நம்ம ரெடியாக இருப்போம். ஒரு 8:30 உள்ளே விடுவாங்க, பார்க்கலாம் வாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே நாமக்கல்ல வந்து வந்துக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரொம்ப இன்னும் அதை விட இன்னும் ஃபேமஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாங்க, லாரி பாடி கட்டுவாங்க. பாடி அதாவது புது சேசத்துட்டு வந்து லாரி பாடி கட்டுவாங்க. இந்த டேங்கரு ட்ரெய்லரு எல்லாமே இங்கே தான் பண்ணுவாங்க, இங்கே பண்ணுவாங்க. அது வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான டிரான்ஸ்போர்ட் இடம் அது. அம்மன் நண்பர்களே பாருங்கள், காட்டம் பாருங்கள். அந்த இடத்துல நம்ம வந்துக்கிற பக்கத்துலே, அதாவது நம்ம ட்ரைனிங் வந்துக்கிற பக்கத்து கம்பவுண்ட் தான் வந்து அந்த ஒரு பெரிய ஒரு கிரவுண்ட் மாதிரி நிலத்தில் வந்து இந்த மாதிரி எல்லாம் பாடி கட்டுற பட்டெல்லாம் வச்சு பல வேலை பார்த்துட்ருக்காங்க. அம்மன் நண்பர்களே காட்டம் பாருங்கள் உங்களுக்கு. பார்த்திங்களா, அந்த கடைசியை பிடிச்சி இங்கே வரைக்கும் இந்த மாதிரியான ட்ரெய்லர் வேலை பார்க்குறது, ட்ரெய்லர் புதுசாக பண்ணுறது, அதெல்லாம் இங்கே இந்த இடத்துல வந்து பண்ணுவாங்க. நாமக்கல் வந்து ரொம்ப ஃபேமஸான இடம், அதாவது லாரி பாடி கட்டுறதுக்கு ரொம்ப ஃபேமஸான இடம் அது. ஆமாங்க, நம்ம வந்து இங்கே தான் பக்கத்தில் தான் நம்ம வந்து ட்ரைனிங் வந்திருக்க இடம் வந்து இந்த காம்பவுண்டு வெளில சேர்த்து பார்த்திங்களா, அதுக்கு அந்த பக்கம் தான் வந்து நம்ம உள்ளே போனோம். 8:30 தான் உள்ளே விடுவாங்க. ஸோ நம்ம சீக்கிரம் வந்தனால இங்கே வெளியே வெயிட் பண்ணிருக்கோம். நம்ம நம்ம வீட்டு இப்போ தான் டிஃபன் சாப்பிட்டாச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து நல்ல வெயில் காயக்கூடிய இடங்க அது. வெயில் காயக்கூடிய இடம் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா மானம் ஃபுல்லாக மூடிட்டு கிளைமேட்டே ஒரு மாதிரி இருக்குது, நல்லா சில்னஸாக இருக்குது பார்க்கறதுக்கு. சுத்தமாக வெயிலே இல்லைங்க, அது மாதிரி இருக்குது. ஸோ ராத்திரியெல்லாம் மழை பெஞ்சிக்க போலகுதுங்கெல்லாம், சரிங்களா? மழை பெஞ்சிக்க போலகுது. ஸோ அதுக்காக தான் வந்து இங்கே அந்த மாதிரி தெரியுது. சுத்தமாக வெயில் இல்லைங்க, சரியான வெயில் காயக்கூடிய இடம் அது, வெயிலே இல்லை.
பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பில்டிங் வந்து லாரி ஓனருங்களோட அசோசியேஷன் ஆகுது, நாமக்கல். ஆமாங்க, நாமக்கல் லாரி ஓனர்களோட அசோசியேஷன் ஆஃபீஸ் போலுது. ஸோ இன்னும் திறக்கலை அது. பார்த்தீங்களா எப்படி பார்த்தீங்களா, இந்த ஏரியாவுடைய இடத்த பார்த்தீங்களா, நாமக்கல் ஆட்டோ நகரங்களாங்க அது. ஆமாங்க, போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, நாமக்கல் ஆட்டோ நகர். இப்போ இவ்வளோ பேர் வந்து லைலாண்டுக்கு வந்து ட்ரைனிங் போய் அட்டன் பண்ண வந்தாங்க. இப்போ உள்ளே விட்டாச்சு, வாங்க உள்ளே போயிட்டு பார்ப்போம். வாங்க நண்பர்களே, பார்க்கலாம்.